லாஸ்ட் வீடியோவில் அமிலங்கள் காரங்கள்லாம் என்னென்னு பார்த்தோம். இப்போ அதோட தொடர்ச்சியாக உப்புகள்லாம் என்னென்னு பார்க்க போகிறோம். உப்புன்னு சொன்னதும் நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது நம்ம டெய்லி வீட்டில் பயன்படுத்துகிற உப்பு தான். ஆனால் இது ஒரு சாதாரண வகை உப்பு தான். கடலில் நிறைய உப்புகள் இருக்குது. NaCl, சோடியம் குளோரைட், மெக்னீஷியம் குளோரைட், கால்சியம் குளோரைட், பொட்டாசியம் குளோரைட், இப்படி நிறைய உப்புகள் இருக்குது. இந்த உப்புகள் எப்படி வந்தது அப்படின்னா, அங்கே இருக்க பாறைகளில் அலை மோதி மோதி அது சின்ன சின்ன துகள்களாக கடலில் கலக்கும். அந்த பாறையில் இருக்கக்கூடிய கனிமங்களை பொறுத்து தான் கடலில் அந்த உப்போட அளவு இருக்கும். எல்லா கடல்லையும் ஒரே மாதிரி உப்பு இருக்காது. அங்கே இருக்கக்கூடிய கனிமங்களை பொறுத்து தான் உப்போட அளவு மாறுபடும். நாம் பயன்படுத்தக்கூடிய உப்பு மட்டுமே உப்பு இல்லை. பவுடர் ஃபார்மில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் காமனாக கெமிஸ்ட்ரியில் சால்ட்டுன்னு சொல்லுவோம். நிறைய உப்பு இருக்குது. இதை உப்புக்கு இந்த உப்பு எல்லாமே நிறைய விதத்தில் நமக்கு பயன்படக்கூடியதாக இருக்குது. உப்பு அயனிகளோட சேர்மமாகும். அதாவது ப்ளஸ்ஸு மைனஸ்னு சொல்கிற நேர் எதிர் அயனிகளை கொண்டது. அமிலங்களும் காரங்களும் வினைபடும் போது நடுநிலையாக்கப்பட்டு கிடைக்கக்கூடிய விளைபொருள் தான் உப்பு. உப்புகளின் வகைகள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சாதாரண உப்புகள். ஒவ்வொரு அமிலமும் காரமும் வினைப்பட்டு முழுமையான நடுநிலையாக்கப்பட்டு கிடைக்கக்கூடிய விளைபொருள் தான் சாதாரண உப்பு. இப்போ எக்ஸாம்பிள், NaOH அப்படிங்கிற ஒரு காரமோ ப்ளஸ் HClங்கிற ஒரு அமிலமோ வினைப்பட்டு NaCl அப்படிங்கிற ஒரு விளைபொருள் கிடைக்கிது. இதுதான் நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய சாதாரண உப்பு. அடுத்து அமில உப்புகள். ஒரு மூலக்கூறு அமிலத்தில் ஒரு ஹைட்ரஜனுக்கு மேலே இடப்பெயர்ச்சி ஆகக்கூடிய அமிலம் பல காரத்துவ அமிலம்னு ஏற்கனவே பார்த்தோம். அதில் ஒரு அமிலத்தை ஒரே ஒரு காரத்தோட வினைபுரி செய்கிறப்போ அந்த அமிலம் பாதியாக நடுநிலையாக்கப்பட்டு கிடைக்கக்கூடிய விளைபொருள் அமில உப்புகள். NaOHங்கிறது ஒரே ஒரு காரம் எடுத்துருக்கோம், ப்ளஸ் H2SO4. இது பல காரத்துவ அமிலம். இது ரெண்டும் வினைபுரிஞ்சு NaHSO4. இந்த H2 ஒரே ஒரு H மட்டும் இங்கே வந்துட்டு இன்னொரு H இங்கே இருக்கக்கூடிய OH சேர்ந்து வாட்டராக H2O வெளியே போயிடுச்சு. இதில் இந்த ரெண்டு ஹைட்ரஜனில் ஒரு ஹைட்ரஜன் மட்டும்தான் வினை புரிஞ்சிருக்கு. இப்போது இது பாதியாக நடுநிலையாக்கப்பட்டு கிடைக்கக்கூடிய இந்த விளைபொருள் தான் அமில உப்புகள்னு சொல்கிறோம். அடுத்து கார உப்புகள். அமில உப்புகள் மாதிரியே தான் கார உப்புகள். அதில் ஹைட்ரஜன் பகுதியளவு நடுநிலையான மாதிரி இங்கே ஹைட்ராக்சைடு பகுதியளவு நடுநிலையாகணும். பல அமிலத்துவ காரத்தை ஒரே ஒரு அமிலத்தோட வினைபுரிய செய்கிறப்போ அந்த காரம் பாதியாக நடுநிலையாக்கப்பட்டு கிடைக்கக்கூடிய விளைபொருள் கார உப்புகள். இங்கே BBOH2 இருக்கு, ப்ளஸ் ஒரே ஒரு HCl கிவ்ஸ் BBOHCl. ரெண்டு ஹைட்ராக்சைடில் ஒரு ஹைட்ராக்சைடு வந்துருச்சு, இன்னொரு OH இந்த H-ஓட சேர்ந்து H2O வாட்டராக வெளியே போயிருச்சு. இது கார உப்புகள். அடுத்து இரட்டை உப்புகள். இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் அப்படிங்கிறது தான் பார்த்தோம். இரட்டை உப்புகள்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட நேர் மற்றும் எதிர் அயனிகளை கொண்டது. அதாவது சமமான மூலக்கூறு எடை அளவுள்ள ரெண்டு எளிய உப்புகளின் கரைசல்களை படிகமாக்கும் போது கிடைக்கிற உப்பு தான் இரட்டை உப்பு. இப்போ பொட்டாஷ் படிகாரம் சொல்லும், KAL SO4 2 12 H2O. உப்புகளின் பண்புகள். உப்பு திடப்பொருளாக இருக்கும், நீரில் கரையும் தன்மையுடையது, நிறமற்றதாக இருக்கும், ஒயிட் கலரில் தான் இருக்கும். அடுத்து நீரை உறிஞ்சும் தன்மையுடையது. படிக நீர். உப்புகள் நீர் மூலக்கூறுகளோடு சேர்ந்து படிகமாக மாறும். அந்த படிகத்தில் இருக்க நீர் மூலக்கூறுகள் படிக நீர் எனப்படும். படிக நீரை கொண்ட உப்புக்கள் நீரேற்ற உப்புகள் எனப்படும். இப்போது எக்ஸாம்பிள், காப்பர் சல்ஃபேட் CuSO4.5H2O. இந்த 5H2Oங்கிறது அந்த காப்பர் சல்ஃபேட்டில் எத்தனை நீர் மூலக்கூறுகள் இருக்குங்கிறத குறிக்குது. இந்த காப்பர் சல்ஃபேட் நீல நிறமாக இருக்கும். இதை ஹீட் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த நீலக்கலர் நீர் ஆவியாகி போயிட்டு அந்த நீலக்கலர் போய் வெள்ளக்கலராக மாறிடும். படிக நீரற்ற உப்புக்கள் நீரேற்றமற்ற உப்புக்கள். உப்பு நீரோட சேர்ந்தால் தான் படிகமாக மாறும். இங்கே நீரேற்றமற்ற உப்புகளாக இருக்கிறதுனால இது பவுடர் ஃபார்மில் இருக்கும். உப்புகளின் பயன்கள். சாதாரண உப்பு NaCl நம்ம டெய்லி நம்ம உணவில் பயன்படுத்தக்கூடிய உப்பு. அடுத்து சலவை சோடான்னு சொல்லக்கூடிய சோடியம் கார்பனேட் Na2CO3. இது கண்ணாடி, சோப்பு, பேப்பர் இந்த இண்டஸ்ட்ரியிலலாம் இது பயன்படுத்தப்படுது. இன்னொன்று, உப்பு தண்ணியை நல்ல தண்ணியாக மாற்றுறதுக்கு வாட்டர் பியூரிஃபிகேஷனில் இது பயன்படுத்தப்படுது. அடுத்து சமையல் சோடான்னு சொல்லக்கூடிய சோடியம் பைகார்பனேட் NaHCO3. இது ரொட்டி சோடா தயாரிக்க பயன்படுது. ரொட்டி சோடான்றது இந்த சமையல் சோடாவும் டார்டாரிக் அமிலமும் சேர்ந்தது தான் ரொட்டி சோடா. அதாவது பேக்கிங் பவுடர்னு சொல்லுவோம்ல, கேக்கு இந்த பிஸ்கெட்லாம் செய்கிறதுக்கு, கேக்கெல்லாம் வந்து சாஃப்ட் ஆக்குறதுக்காக இந்த சோடா வந்து பயன்படுத்தப்படுது. அப்புறம் தீ அணைப்பான்களையும் பயன்படுது.
அடுத்து சலவைத்தூள், கால்சியம் ஆக்சிக்ளோரைட். சலவைத்தூள்னாலே துணி துவைக்கிறதுக்கும் கிருமி நாசினியாகவும் இது பயன்படுது. அடுத்து பாரிஸ் சாந்து, கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட் CaSO4.5H2O. இது வந்து எலும்புகளை ஒட்ட வைக்கிறதுக்கும் சிலைகள் செய்கிறதுக்கான அந்த சிலைகள் செய்யக்கூடிய வார்ப்புகள் செய்கிறதுக்கு பயன்படுது.